எல்லாருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி இந்த வருஷம் நமக்கு மார்ச் எட்டாம் தேதி வருது அன்னைக்கு நம்ம சிவ தரிசனம் செஞ்சால் நம்ம பாவல்னா கரைஞ்சிரும் நம்ம தினமும் கோயிலுக்கு போகலனா கூட தினமும் விரதம் இருக்கலன்னா கூட இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டாலே போதும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இது பெரிவா பக்தர்களுக்கு சொன்ன கதை பெரிவா வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்றது அவர் நிறையவே சொல்லியிருப்பார் அது ரொம்ப எளிமையாகவும் தான் இருக்கும் பிடி திட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார் தினமும் சாப்பாடு செய்யும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சிடணும் அந்த மாதம் முடியும்போது அந்த எடுத்து வச்ச அந்த அரிசியில நம்ம சமைச்சு அன்னதானம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிவா சொன்ன நிறைய கட்டளைகளில் உதவும் ஒன்று அதித்தி உபச்சாரம் அப்படின்றது நம்மளோட பண்பாடு வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா உங்களுக்கு முதல்ல நம்ம தண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் சாப்பிட ஏதாவது கொடுக்க தான் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம காலங்காலமாக நம்மளுடைய பண்பாடு ஆனால் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்தவங்களுக்கு காஃபியாவது கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ஒரு டிஃபனாவது கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக பெரிவாகவே சொன்ன விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பல வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி மகாஸ்வாமிகள் கலவையில் தங்கிட்டு இருந்தார் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டம் எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க அப்போது ஒரு நடுத்தர வயது தம்பதி ஆச்சாரியில் நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி எழுந்து நிற்கிறாங்க அவங்கள நல்லா உத்து பார்க்குறாரு சுவாமி அடடே யார் பாலூர் கோபாலனா ஒரு வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்த அப்போ என்னமோ கஷ்டமெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தே இப்போ சௌக்கியமாக இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே கேட்குறாரு உடனே அவர் அந்த பாலூர் கோபாலன் சொல்கிறாரு பரம சௌக்கியமா இருக்கும் பெரியவா நீங்க உத்தரவு பண்ணபடி நித்தியம் மத்தியான வேலையில் ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டு இருந்து நல்லதே நடந்துட்டு இருக்கு பெரியவா அப்படின்னு சொல்றாங்க அதித்தி அப்படின்னா நம்ம யாருன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது எதிர்பாராம வர விருந்தாளி இப்ப நம்ம கிட்ட யாராவது வரோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருவோம் அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவோம் ஆனா திடீர்னு யாருன்னா வந்தாங்கன்னா நமக்கு மலை காலே புரியலன்னு கூட சொல்லுவோம் நம்ம ஐயோ திடீர்னு வந்துட்டீங்களே என் கையும் ஓடலை காலம் ஓடலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போது திடீர்னு வந்த அதிதிக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்றது தான் நமக்கு இருக்கிற பண்பாடு அதாவது யாருன்னா திடீர்னு வந்தா கூட அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கணும் அதுதான் மறைமுகமாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த தம்பதிகள் பெரியவாக்கிட்ட சொல்றாங்க வயல்ல விளைச்சல் நல்லா இருக்கு முன்ன மாதிரி பசு மாடெல்லாம் மறிச்சு போகலை பிடிபடாமல் செலவாயிட்டு இருந்த பணம்லாம் இப்போ கையில் தங்குறது எல்லாம் உங்கள் அனுகிரகம் நீங்கள் சொன்ன அதித்தி போஜன மகிமை தான் பெரியவா அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் செஞ்சிட்டு இருக்கோம் வேற ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பெரியவா சொல்கிறார் பேஷ் பேஷ் அதித்தி போஜனம் பண்ணி வைக்கிறதுனால நல்லது உண்டாகிறது புரிஞ்சிக்கிட்டா சரி ஆமாம் இப்போ இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டீங்க யார் அதித்தி போஜனம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு கவலையோட விசாரிக்கிறாரு உடனே அந்த கோபால்ன்றவங்களோட மனைவி சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் பெரியவா நம்ம இல்லைன்னா கூட அந்த அதித்தி போஜரும் தடப்படாது ஒரு நாள் கூட தடை இல்லாம போகிற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே மகாபிரிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் பண்ணணும் ரசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு பண்ணி வைக்கிறதுல ஒரு வைராகியம் வேணும் அதித்திக்கு உபசாரம் பண்றது அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணி கொடுத்து நம்மளை காப்பாத்தும் ஒரு நாள் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே அதித்தி ரூபத்தில் வந்து உட்காந்து சாப்பிடுவார் தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பெரியவா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அங்கே சுற்றி இருந்த எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துருச்சு பெரியவா என்ன சொல்ல வராருன்னு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிவா எல்லாரையும் உட்கார சொல்லிடுறாரு பக்தர் கூட்டம் எல்லாம் அப்படியே உட்காந்துருது ஒரு பக்தர் சுவாமிகிட்ட கேட்குறாரு அதித்தி போஜனும் பண்ணி வைக்கிறதுல இவ்வளோ மகிமை இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் மோட்சத்துக்கே அடிச்சிட்டு போகக்கூடிய மகா புண்ணிய தர்மம் அது ரொம்ப பேருக்கு அனுகூலம் பண்ணியிருக்கு அதை இந்த கோபாலன் மாதிரி அனுபவிச்சவங்க மட்டும் தான் புரியும் அப்பேற்பட்ட வசந்த தர்மம் அது அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு பக்தர் சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு பவ்யமாக கேட்குறார் என் பேர் ராம சேது திருவண்ணாமலை தான் என்னோட சொந்த ஊர் இந்த அதித்தி போஜன பகிமையை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆசையாக இருக்கு அப்படின்னு பெரிவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறாரு அப்போது பெரிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு முப்பதாம் வருஷம்னு ஞாபகம் அப்போ சங்கரம் மடம் கும்பகோணத்துல நிர்வாகம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போறேன் அதை நீங்கெல்லாம் ஸ்ரத்தையா கேட்டாலே அதில் இருக்க மகிமை நன்னாக புரியும் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு இந்த மகா சிவராத்திரி சமயத்தில் நம்மளால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லை விரதம் இருக்க முடியாத உடம்பு நிலைமை இருந்தாலும் சரி இல்லை ஏதோ கஷ்டம் ஏதோ ஒரு கவலை இல்லை ஏதோ ஒரு வேலை முக்கியமான அலுவல் தவிர்க்கவே முடியாது அப்படி என்ன தடைகள் இருந்தாலும் சரி இந்த கதையவாவது நம்ம கேட்டோனாலே போகிறோம் நமக்கு அந்த மகா சிவராத்திரிக்கு போயிட்டு கோயிலுக்கு போன தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால தொடர்ந்து கதையை கேளுங்க கும்பகோணம் மகாமக குளத்துக்கிட்ட ஒரு பெரிய வீடு அதில் குமரேசன் செட்டியார் அப்படின்னு மளிகை கடை வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அப்போ பெரியவா சொல்றார் இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அவங்களோட தர்ம பத்தினி பேரு சிவகாமி ஆச்சு அவ காரக்குடி பக்கத்துல பல்லத்தூரை சேர்ந்தவா அந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாது கடத்தெரு மளிகை கடையை பார்த்துக்கிறதுக்கு அவள் ஊர்லேருந்தே நம்பகமாக ஒரு செட்டியார் பையன் அழைச்சிட்டு வந்து வீட்டோட வச்சுட்டு இருக்காங்க கும்மரேசன் செட்டியாருக்கு அப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் அந்த ஆட்சிக்கு ஐம்பதுக்குள்ளதான் இருக்கும் ததா சர்வகாலமும் அவங்க ரெண்டு பேரோட வாயிலிருந்து சிவ 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 சிவன்ற நாமஸ்மரணம் தான் வந்துகிட்டே இருக்கும் வேற பேச்சே கிடையாது செட்டியார் வீட்டுல ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்கும் அதுல ஆட்சியை உட்கார வச்சுட்டு செட்டியாரே அந்த வண்டி எடுத்துட்டு போவார் தினமும் காலையில ரெண்டு பேரும் வண்டியில காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிடுவாங்க ஸ்நானம் பண்ணிட்டு மடத்துக்கு வந்து பெரியவா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு அந்நோன்னு தம்பதியாக அவங்க இருந்தாங்க அவங்கள பத்தி இதை விட ஒரு அற்புதமான சமாச்சாரம் தான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பெரியவா தொடர்ந்து சொல்றாரு பல வருஷமா அந்த தம்பதி ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அது என்ன அப்படின்னா அதித்தி உபச்சாரம் பண்றது ஆச்சரியப்படாதீங்க அந்த தம்பதிகள் பல வருஷமா அதித்தி போஜனம் பண்ணிட்டு இருந்தாங்க தினமும் மத்தியானம் எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் முகம் கோணாமல் வீட்டு கூடத்தில் உட்காந்து வச்சு போஜனம் பண்ணி வைப்பாள் அவங்க ரெண்டு பேரும் இந்த சிவனடையார்கள் கை காலை அலம்பி வஸ்திரத்தால் தொடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு கூடத்துக்கு காய்ச்சிட்டு வந்து அந்த கிரக உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அந்த கிரகத்துல சமையல் காரணம் யாரும் கிடையாது எத்தனை அதித்தி வந்தாலும் அந்த அம்மாவே தன் கையால சமைச்சு போடுவா அதுலயும் ரெண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்திருக்க சிவனடையாரர்களுக்கு என்னென்ன காய்கறி பதார்த்தம் பிடிக்குமோ அதை அவாக்கிட்டே கேட்டு போய் வாங்கிட்டு வந்து பண்ணி போடுவாங்க இதெல்லாம் சுவாமிக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறால அது ஒரு பெரிய ரகசியம் இல்லை இல்ல மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் வந்து அவரோட கடையில கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தார் அவர் தான் சாவகாசமா எல்லாம் சொல்வார் அந்த தம்பதிகள் நடந்த வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்வு தான் இது ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு உச்சி வேலை ஒரு அதித்திகூட காணும் கொடையை மகாமக மகாமகோலத்துல படியில இறங்கி செட்டியா தேடுறார் அந்த அங்க யாராவது சிவனடியார் மண்டபத்தில் இருக்காங்களான்னு தேடுறாரு அப்போ பார்த்தா ஒரு சிவனடியார் ஸ்தானம் எல்லாம் பண்ணி விபதியெல்லாம் பூசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு உடனே செட்டியார் அவரை போயிட்டு கூப்பிட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு போறார் அவங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு செட்டியாரோட தர்ம பத்தினி கேக்குறாங்க உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க சிவனடியாருக்கோ நல்ல பசி போல அவர் எழுந்து போய் கொள்ளை பக்கம் பார்க்கறாரு கொல்லையில முளைக்கீரை எல்லாம் முளைச்சு நிறைய இருக்கு உடனே நீங்க வேற எதுவும் போயிட்டு வாங்கலாம் வேண்டாம் முளைக்கீரை கூட்டும் கீரை தண்டு சாம்பாரும் பண்ணா போறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் சொன்ன உடனே செட்டியார் வந்து ஒரு மூங்கில் தட்டோட போயிட்டு கீரை பறிக்க போறாரு சிவனடியாருக்கோ ரொம்ப பசி சரி தானும் ஒரு மூங்கில் தட்டுல போயிட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டு கீரை பறிக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற கீரையை சிவகாமியா வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டுத்தையும் தனித்தனியாக வைக்கிறாங்க தனித்தனியாக அலம்புறாங்க தனித்தனியாக அடுப்பு மூட்டி ரெண்டுத்தையும் தனியாக சமைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்னடுது ரெண்டும் மொளக்கீரை தானே ஒரே பாத்திரத்தில் போட்டு சமைக்காம இப்படி தனித்தனியாக சமைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் சரி பார்த்துட்டே இருக்கார் சிவனடியார் அவங்களும் அந்த கீரையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சிவனடியோட கீரையை மாத்திரம் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவனடியாருக்கும் பெருமை பிடிப்படலை அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா நம்ம ஒரு பெரிய சிவபக்தன் சன்னியாசி அதனால நம்ம பறிச்ச கீரிய தான் சிவபெருமான் ஏத்துப்பாருன்ற இந்த அம்மா வந்து தனியா நிவேதியம் பண்றாங்கன்னு அவரா நினைச்சுக்கிறார் போஜன முடிச்சு வந்த உட்கார்ந்த சிவனடியார் தன் சந்தேகத்தை அந்த கிட்ட கேக்குறாங்க ஆச்சி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஐயா கொள்ளையில கீரை பறிக்கிறச்சே நான் பார்த்துட்டே இருந்தேன் என் பர்த்தா சிவசிவா சிவசிவன் நாமத்தை சொல்லிட்டே பறிச்சாரு அது அப்பவே சிவார்ப்பணம் ஆயிடுச்சு திரும்ப நைவேத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒண்ணுமே சொல்லாம பரிச்சல் அதனால தான் தனியா அனுப்ப மூட்டி உங்க கீரியை மட்டும் கொண்டு வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு சொன்னாங்க இதை கேட்ட உடனே சிவனடியாருக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சங்கோஜப்பட்டுடுறாரு தம்பதி ரெண்டு பேரும் சிவனடியாரை நமஸ்காரம் பண்ணினா ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஆட்சியோடைய புத்திசாலித்தனத்தையும் பக்தியும் பாராட்டிட்டு தான் புறப்படுறாரு அப்படி அன்னம் போட்ட தம்பதிங்க தான் அவங்க பக்தர் கூட்டம் பிரமிப்போட உட்கார்ந்து அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பெரியவா சொல்றத பெரிவா தொடர்ந்து சொல்கிறாங்க இப்படி விடாமல் அதித்தி போஜனம் பிரதி தினமும் பண்ணி வச்சுட்டு இருந்த அவளுக்கு கிடைச்ச பிரயோஜனம் என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்குறாரு சில வருஷம் கழித்து அறுபது வயசு கடந்த பிறகு அவங்க ஒரு மகா சிவராத்திரி அன்னிக்கு கும்பேஸ்வர சுவாமி கோயிலில் நாலு கால பூஜையை உட்காந்து தரிசனம் பண்ணா வீட்டுக்கு திரும்பின அந்த அம்மா தனக்கு ஓச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல உட்கார்ந்தவ அப்படியே கீழே சாஞ்சிட்டா பதறி போய் சிவகாமின் கத்திண்டே உள்ள போன செட்டியாரும் அந்த அம்மா பக்கத்துல சாஞ்சிட்டார் அவ்வளோதான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜோடியா சிவப்பதம் அடைஞ்சிட்டாங்க அதித்தி போஜனம் விடாமல் பண்ணி வச்சதுக்கு அந்த தம்பதிக்கு கிடைச்ச பதவியை பார்த்தேலா இப்போவும் ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னிக்கும் அந்த தம்பதியை நான் நினைச்சுப்பேன் அப்படி அண்ணம் போட்ட தம்பதியவா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியார் முடிக்கிறார் விட்டுட்டு இருந்த எல்லாரோட கண்ணிலையும் தண்ணி வருது இடத்த விட்டு எழுந்த நடமாடும் தெய்வம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிடுத்து போல் இருக்கு எல்லாருக்கும் பசிக்கும் போங்க உள்ள போய் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கருணையோட அவரை அனுப்பி பக்தின்றது பண்ட மாற்றம் மாதிரி எதிர்பார்க்காம எப்போதுமே சிவ நினைப்போடு இருக்கணும் கிட்ட போய் சேர்றது ஒண்டிதான் நம்மளோட நினைப்பா தினம் தினம் இருக்கணும் அதுக்கு பேர் தான் பக்தி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம அன்றாட கடமையெல்லாம் செய்யாம போயிட்டு சிவ தரிசனம் செஞ்சாதான் புண்ணியம் கிடையாது நம்ம அன்றாட செய்யற செயல்கள் நம்ம சிவான்ற நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா கூட அந்த பலன் கிடைக்கும் எல்லாருக்கும் கோயிலுக்கு போற வாய்ப்பும் நேரமும் இருக்குமான்றது சந்தேகம்தான் அப்படி நம்மள நமக்கு போக முடியாம சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்காக நம்ம வந்து கஷ்டப்படாம இந்த பெரிவா சொன்ன சிவ தம்பதியை நினைச்சிட்டு நம்மளால அந்த அளவுக்கு செய்ய முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம அன்னதானத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தவங்க இன்னும் கொஞ்சம் அதை தாராளமாக செய்யலாம் இதை நம்ம பெரிவாவோட கட்டளையாக எடுத்துக்கிட்டு திவாகவே நம்ம வந்து சிவனாக பார்க்குறோம் அப்படின்லாம் நம்ம வாய் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்காம நம்ம செயலில் இதை இன்னைக்கே ஆரம்பிச்சோன்னாலே நமக்கு அதுக்கான பலன் கை மேலே கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளால முடிஞ்சா கோவில் தரிசனம் செய்வோம் நம்ம உடம்பு ஒத்துழைச்சா அன்னைக்கு நாலு கால பூஜை பார்த்து கண் விழிச்சு இருக்கலாம் முடியாத பட்சத்துல அதுக்காக கோபமோ வருத்தமும் யார் மேலேயும் படாம நம்ம குடும்பத்துல இருக்கவங்க மேலேயும் நம்மளுடைய கோபத்தை காமிக்காம இந்த மாதிரி கதைகள்ல படிச்சு இந்த மாதிரி கதைகள்ல கேட்டு நம்ம அன்னைக்கு அந்த சிவராத்திரி பொழுது சிவ சிந்தனையோட கழிக்கலாமே சிவசிவ நன்றி வணக்கம்